ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு குளோபல் லிங்க் ட்ரேடர்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப்ஷனில் எப்படி நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறது, எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத டோட்டலாக நம்ம பார்க்க போகிறோம். பை அண்ட் செல் எப்படி பண்ணுறது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு 10 மினிட்ஸில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இன்னும் ஒரே ஒரு பொசிஷன் மட்டும்தான் இருக்குது நமக்கு. ஸோ அதையும் எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடுவோம். ஓகே, இன்றைக்கி டோட்டலாக நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 20,300 ருபீஸ் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் இருக்குது. ஸோ டீசன்ட் ப்ராஃபிட் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேபிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஸோ எடுத்த எல்லா என்ட்ரியுமே மோஸ்ட்லி நமக்கு ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணுறதுல தான் ஒரு 8 ருபீஸ் நமக்கு லாஸ் வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் அ வெரி குட் ப்ராஃபிட்டபுளான டே தான் நமக்கு இன்றைக்கி. ஓகே, வாங்க பார்க்கலாம் நம்ம எப்படி பேப்பர் ட்ரேடிங் வந்து பார்க்குறது, பண்ணுறது எப்படி வந்து விர்ச்சுவல் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலி விர்ச்சுவல் ட்ரேடிங்கிறது என்னென்னா நம்மளோட சொந்த பணத்தை போடாமல், அதாவது ரியல் டைம் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறது, ஒரு விர்ச்சுவல் மணியை போட்டு, அதாவது விர்ச்சுவல் மணினால் நம்மளுடைய ஓன் மணி இல்லை, அது ஓன் மணி இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம க்ரியேட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா, நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமா, நம்ம இதில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணால் நம்ம ப்ராஃபிட்டாக ஆகுமா ஆக மாட்டோமா அப்படின்றது நம்மளை நம்ம எவால்யூவேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் விர்ச்சுவல் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொல்கிற இப்போது சொல்கிற வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும், அதே போல் நல்ல அதை யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் சொந்த பணம் போட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி நீங்கள் எக்யூப்ட் ஆன பிறகு ஒரு கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நீங்கள் அமௌண்ட்டு போட்டு ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்டாக்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு நியூ ஸ்டாக்ஸ்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வரும், கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைனப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து சைனப் பண்ணிக்கோங்க. டோட்டலி இது ஃப்ரீ தான், பேமெண்ட் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ நான் ஏற்கனவே இந்த சைனப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் லாகின் பண்ணி முடித்த பிறகு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், புட் ஆப்ஷனை பை பண்ணலாம், செல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சேன். அதுக்கு நான் வந்து 11th 11th வந்து பார்த்தீங்கன்னா சரி 15th அன்னைக்கு நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அது பாருங்க, இப்போ 94,000 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ நாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பை அண்ட் செல் பண்ணலாமான்னு நம்ம இந்த மாதிரி விர்ச்சுவல் மணியில் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் மணியில் நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே மேலே இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 38,066 வந்து அரௌண்ட் 38,000 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி நான் டைப் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி 38,000 நீங்கள் டைப் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிக்கலாம், 18th எக்ஸ்பைரி. ஜீரோதா மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படின்னா புட் ஆப்ஷனை பை பண்ணணும். இப்போ நான் புட் ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பை கொடுக்குறேன். பாருங்கள், கரண்ட் ப்ரைஸ் எல்லாமே இங்கே இருக்குது. மார்க்கெட் ஆர்டரா, லிமிட் ஆர்டரா, எல்லாமே போட்டுக்கலாம். இந்த இடத்துல குவான்டிட்டி, ஏன்னா ஒரு லாட் வந்து 25 இல்லையா, அதனால நான் வந்து ஒரு 100 குவான்டிட்டி கொடுக்குறேன், ஒரு 4 லாட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம போட்ட ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, கீழே வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதே போல் நிஃப்டிலையும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அல்லது மற்ற ஸ்டாக்ஸ்லேயும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கொடுத்த, அதாவது நம்ம வந்து ஆர்டர் போட்டது பாருங்கள் இங்கே வந்திருக்கு 100 குவான்டிட்டி, ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 142. ஸோ இதோடைய நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு அமௌண்ட்டு இப்போ நம்ம ப்ராஃபிட்டில் இருக்குமோ லாஸில் இருக்குமோன்னு இந்த இடத்துல நமக்கு காட்டிடும். ஓகே, உங்களுடைய ப்ரோக்கரில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணால் எந்த எப்படி ரியல் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டுதோ அதே போல் தான்
இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரியல் ட்ரேடில் எப்படி ஆகுது அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம வந்து விர்ச்சுவல் மணியில் ட்ரேட் பண்ணுறது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ இதிலேருந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் இப்போது ஆப்ஷனுக்கு நியூவாக இருக்கீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா லேர்ன் பண்ணிவிட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலெலாம் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் செக் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நிஃப்டிலையும் நம்ம வந்து செல் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 17,900 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம சேம்ஸ் அதான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட் த மணிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். 17,900 நீங்கள் போட்டாவே நிஃப்டி வந்துடும் பாருங்கள், ரைட்டா? அப்போது புட்டா மார்க்கெட் கீழே போகிறதுனால புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம். ஆட் பண்ணிக்கிட்டேன், இப்போ வந்து பை பண்ணுறேன். ஒரு 10 lots 500 குவான்டிட்டி போடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் வந்து நமக்கு பிளேஸ் ஆகிடுச்சு கீழே பாருங்கள், சரி மேலே. ஸோ நிஃப்டியில் வந்து 500 குவான்டிட்டி 54 rupees, ரைட்டா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன ட்ரேட் ஆகிட்டுருக்கு, நமக்கு என்ன ப்ராஃபிட் இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே போல் பெண்டிங் ஆர்டர் பார்த்துக்கலாம், ஹிஸ்ட்ரி இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்திருக்கோம் அதை பார்த்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நமக்கு எவ்வளோ காட்டுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அட்வான்டேஜ் என்னென்னா ட்ரேடிங் வியூ மேலேயே இருக்கும், நீங்கள் வந்து சார்ட்டிங்கவே பார்த்துட்டு பை அண்ட் செல் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாக்கு கூட ஆப்ஷன் பண்ணலாம், ஸ்டாக் ஆப்ஷனை கூட நீங்கள் பை அண்ட் செல் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம், ஐடிசி எடுத்துக்கலாம். ஐடிசி பாருங்கள், ஃபியூச்சர்ஸ் அண்ட் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எல்லாமே நம்ம பை பண்ணலாம் செல் பண்ணலாம், எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. 200 நான் டைப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் நான் பை பண்ணுறேன், ஐடிசி நவம்பர் மந்த் கான்ட்ராக்ட். இது வந்து வீக்லி ஆப்ஷன் இல்லை, ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ்லாம் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா மந்த்லி ஆப்ஷனில் தான் நான் பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 200 மேலே தான் போகும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன் ஐடிசி. அதனால் வந்து கால் ஆப்ஷனை நான் பை பண்ணுறேன், இப்போ பை கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு குவான்டிட்டி ஒரு லாட்டுக்கு வந்து பாருங்கள் 3,200 ஒரு லாட்டுக்கு குவான்டிட்டி. இப்போ நான் என்ன பண்ணுற மார்க்கெட் ஆர்டரில் பை பண்ணுறேன், ஓகே. ஸோ இதில் செல்லும் பண்ணலாம், செல்லிங்கும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து இப்போ 17,894 இருக்கு, அதாவது கிட்டத்தட்ட 17,900 ஸ்ட்ரைக் சாரி அட் த மணியில் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா நான் 17,900 மேலே போகாது அப்படின்றதுனால நான் வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். கால் ஆப்ஷன் செல் பண்ணோம்னா மார்க்கெட் கீழே போக போக நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இப்போது 17,900 இப்போ கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் இருக்கிறது பை, ரெண்டாவது இருக்கிறது செல். இப்போ நான் செல் கொடுக்குறேன், இதில் ஒரு 1000 குவான்டிட்டி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 18th எக்ஸ்பைரிக்கு நான் செல் பண்ணுறேன். இப்போது ஆர்டர் வந்து இது வந்து நான் செல் பண்ணியிருக்கேன், நாட் பை பண்ணல. இங்கே பாருங்கள் செல்லா பையான்னு காட்டுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டோட்டலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பை அண்ட் செல் வந்து எப்படி பண்ணுறதுன்றதுக்காக தான் பண்ணேன், ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ஆர்டர்லேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸிட் இருக்கு இல்லையா, ஸோ இது மேலே ஒரு கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஸ்டாப் லாஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போது நான் எக்ஸிட் ஆகிடுறேன்,
ஓகே எக்ஸிட் ஆகிட்டேன் சரியா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிமிட் ஆர்டர் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ப்ரைஸ் வந்தால் எனக்கு வந்து எனக்கு ப்ளேஸ் பண்ணி கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க, லிமிட் ஆர்டரில் எந்த ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம், ட்ரிகர் ப்ரைஸ் போட்டுக்கலாம், எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான், டோட்டலி ஃப்ரீ தான். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு சைனப் பண்ணணும். சைனப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி வரும், உங்களுடைய மெயிலுக்கும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் அந்த ஓடிபியை நீங்கள் இதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினருக்கு. ஓகே, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நாளைக்கே இதில் வந்து இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா டுட்டோரியலும் போடலாம். ஆனால் ஈஸியாக தான், யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை ஈஸியாக இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் பற்றி கம்ப்ளீட் டுட்டோரியல் வேணுன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகைன் உங்களை மீட் பண்ண போகிறேன். அண்டில் தென், பாய், சி யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.